அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுகிஸ் கேலரி ஃப்ளவர் தீபம் ஸ்டன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி க்ளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லைனா பிளெயின் ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம் தென் நார்மல் ஷீட்டில் இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் தென் அதை நம்ம அளவாக வச்சு இந்த க்ளிட்டர் ஃபோம் ஷீட்டில் கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பீசஸை இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டேபிள் பண்ணிக்க போகிறோம் இந்த எஜ்ஜில் மட்டும் ஒரே ஒரு ஸ்டாப்பில் பின் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையுமே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஷீட்டோட கலர் வந்து உங்களுடைய விஷ் தான் அண்ட் தென் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய சீடியோ கார்ட்போர்டோ இல்லை கொஞ்சம் திக்கான அட்டையோ எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பெட்டல்ஸ் எல்லாத்திலையுமே இதில் தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எடுத்திருக்க சர்க்கிள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பெட்டல்ஸோடைய கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம் ஸோ ரவுண்டாக இதை சுற்றிலுமே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ இல்லைன்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கலாம் தென் இந்த மாதிரி ஒரு சின்ன லீவ் ஷேப்பில் வந்து நான் நார்மல் ஷீட்டில் கட் பண்ணி அதை அளவாக வச்சு நான் வந்து கோல்டன் கலர் லிட்டர் ஃபோம் ஷீட்டில் கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த பீசஸ் வந்து நம்ம முன்னாடி கட் பண்ணியிருந்த ப்ரௌனை விட ஒன்று வந்து கம்மியாக இருக்கணும் ஸோ இப்போ நம்ம கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு ஸ்டேப்பிள் பின்னும் அதுக்கு முன்னாடி இடத்துல ஒரு ஸ்டேப்பிள் பின்னும் வந்து பண்ணிக்க போகிறோம் ஸோ கலர் காம்பினேஷன் எல்லாமே உங்களுடைய விஷ் தான் ஸோ அந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பெட்டல்ஸோடைய சைஸஸும் உங்களுடைய விஷ் தான் இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபேப்ரிக் ப்ளூ அப்ளை பண்ணி ப்ரவுன் கலர் பெட்டல்ஸ் ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த கோல்டன் கலர் பெட்டலை வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு இது நல்லா காய்டும் இப்போது ஒரு சின்ன கார்போர்ட் பீஸ் கட் பண்ணி அந்த சென்டராக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் லிட்டர் ஷீட் நான் கட் பண்ணியிருக்கேன் தென் இதையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு நடுவில் சின்னதாக எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த கிளிட்டர் ஷீட்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த கோல்டன் எல்லோ ஷீட்டையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு தென் நான் அந்த சரௌண்டிங்கில் மட்டும் பார்டர் மாதிரி அந்த ஃபேப்ரிக் க்ளோ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிபான் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க கிராஃப்டுக்கு ரெண்டு யூஸஸ் இருக்குது அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல் வாழ்த்துக்கள் ஸோ இந்த கிராஃப்டை நம்ம வந்து ஒரு தீபம் ஸ்டாண்டாக விளக்கு ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்இடி லைட்டும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த விளக்கை வந்து நம்ம லிட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நைட் டைமில் செம்ம க்ளோவிங்காக கிளிட்டரிங்காக ஷைனிங்காக தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து நம்ம இதை விளக்க ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் அடிக்க உங்கள் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள் செகண்டாக நம்ம இந்த வால் டெக்கரா அதாவது ஒரு ஷோ பீஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைமில் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒன் சைடு ஏற்றி வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும் டபுள் சைடு ஏற்றி வச்சோம்னா ஃபுல்லாக அதோடைய ஷேடோ வந்து தெரியும் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்